கண்ணீராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை ஐயா சொல்லுங்க ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குறிச்சுக்கே ராகவே கேதுவே நமோ நமக சுறுசுறுப்பும் இளமையான துடிதுடிப்பும் பொது தொண்டில் அக்கறையும் உள்ள கன்னீராசி அன்பர்களே தங்களுக்கு கடந்த ஐந்து வருட காலமாக அர்த்தாஷ்டம சனி பஞ்சமசனி என்ற அமைப்பில் இருந்து பல்வேறு துன்பங்களுக்கு துன்பங்களுக்கு ஆளானீர்கள் தற்பொழுது உங்களுக்கு யோகா சீனியாக ஆறாம் இடத்துல வருகிறார் இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து தீர்வு வரப்போகுது அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கனா உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்பட போகுது பதிவு உயர்வு கிடைக்க போகுது ஏற்கனவே வந்து சம்பள உயர்வுக்காக எது எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு வந்து சம்பள உயர்வும் கிடைக்க போகுது அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கனா உங்களுக்கு வந்து புதிய தொழிலில் வந்து ஒப்பந்தம் திடீர் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து வரப்போகுது நீண்ட நாளே ஆசைகள்லாம் உங்களுக்கு வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதற்கடுத்து பார்த்துட்டிங்களா வந்து எடு எடுக்கின்ற முயற்சிகள்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி காலகட்டமாக இருக்குது இது வந்து இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய கண்டக சனி வரப்போது உங்களுக்கு வருகின்ற இரண்டரை வருட்டு காலங்களில் நீங்கள் கடுமையாக உழைச்சி ஒரு சேமிப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிட்டீங்களா தான் வருகின்ற காலங்களில் வந்து கண்டக சனி அஷ்டமி சனி சனி வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அதனால் வந்து எச்சரிக்கையாக வந்து சேமித்து வச்சுக்கோங்க கண்ணிராசி அன்பர்களே உழைப்பே உயர்வு தரும் கொஞ்சம் சேமிச்சும் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராசி அன்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கண்ணிராசி அன்பர்கள் வந்து சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்று இடங்களில் வரும் பொழுது லாபங்களை தருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஆறாம் இடத்திற்கு அவங்க ராசிக்கும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடன் கிடைக்குங்க வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் ப பட்டம் பதவி வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்குங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி உ உறவுகள் மூலமாகவும் மாமியார் வழி உறவுகள் மூலமாகவும் லாபங்கள் கிடைக்குங்க அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக சிறையில் இருந்தோர் இப்பொழுது நன்னடத்தையின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை செய்யப்படுவாங்க குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான சும சுப அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க சிறு தொழில் செய்வோர் சிறு தூரம் பயணம் செய்து அதை அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள் ஏற்படுங்க அதே மாதிரி ஆன்லைன் தொழில் செய்பவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் ஏற்படும் விவசாயம் தொழில் செய்வருங்க கால்நடை தொழில் செய்வோர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலகட்டங்களாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்ல பழங்களும் வந்து கொடுப்பாருங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு ஓரளவிற்கு லாபமான காலம் தான் இது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு இந்த லாபத்தை இரட்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் பாலாஜி சார் நீங்க சொல்லுங்க கன்னியாராசி பொறுத்த வரைக்கும் சனி இப்போ நல்ல இடத்துக்கு தான் போகிறாருங்க எப்பயுமே வந்து கெட்டவர் வந்து மறைவு ஸ்தானங்களுக்கு போகிறது பலம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் போட்டி வியாபார போட்டி வேலை செய்கிற இடத்துல போட்டி இது போன்ற காண்ட்ரவர்சி ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் எதிரிகள் நம்ம மேலே வன்மம் கொண்டவங்கள்லாம் அவங்களுடைய வேகம் குறைஞ்சிரும் அப்போ எதிரியினுடைய பலம் குறைஞ்சாலே நமக்கு நன்மை தானே அது ஒரு வகையில் பாசிட்டிவ் ரெண்டாவது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறதுனால கன்னியாராசி நபர்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் சைனஸ் ப்ராப்ளம் கால் வலி முழங்கால் வலி தலைவலி இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த டைமில் மெடிசன் எடுத்தாங்கன்னா அது முழுமையாக கூற க்யூர் ஆகிடும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷத்துக்காக தொந்தரவு இருக்காது அந்த விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி அமைப்பு போகிறது ஆறாம் இடம் கடன் அந்த கடன் இடத்துல சனி போய் அழுத்துறதுனால இது வரைக்கும் இருந்த கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த டைமில் கடன் வாங்கிடக்கூடாது கடன் வாங்கினா அதை அடி அடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ ரொம்ப ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி கை காசை போட்டு கொஞ்சம் கம்மியாக கூட பண்ணலாமே தவிர கடன் வாங்கி கிராண்டா பண்ணிடக்கூடாது அந்த கிராண்டா பண்ணால் இதில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சிலருக்கு அம்மா வகையில் அல்லது அம்மாவோட அம்மா அல்லது அப்பாவோட அம்மா அல்லது அத்தை அதாவது ஒரு கன்னியாராசிக்காரர்களுடைய பெண் வகைகள் அதாவது கன்னியாராசிக்காரர்களுக்கு அத்தை பாட்டி அம்மா இந்த மாதிரி பெண் மூலியமாக பெரிய வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி வருமானத்தில் அற்புதமான ஒரு காலத்தை கொடுக்கக்கூடியது வருமான வருமானம் ஏதாவது ஒரு வகையில் பணம் பொருளிகிட்டே இருக்கும் வழக்கத்தை விட வழக் அது எப்பயுமே ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் சேவிங் பண்ணுற கன்னியாராசிக்காரங்க இந்த முறை இருபதாயிரரூவா சேவிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை வச்சு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பண்ணி அடுத்தடுத்து டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இல்லை ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி சிரமம் படுறது பழைய விஷயத்தையே பேசாமல் இனி வேகமாக போகும்பொழுது அவங்களுடைய வளர்ச்சின்றது அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு இருந்து உதவி கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் பத்தில் இந்த கன்னியாராசிக்காரங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா எங்கேருந்து உதவி கிடைக்குதுன்னே தெரியாது திடீர்னு வந்து யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ணி அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளுமே சிறப்பாக நடக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஏதாவது ஒரு காரியம் அல்லது ஒரு திருமண முயற்சி அல்லது வீடு கட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக முடியும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் கடகராசிக்கு அஷ்டம சனிலாம் நான் சொல்லான்னு சொல்ல முடியல அஷ்டம சனியை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்டு கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அஷ்டமம் அடுத்த ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி அஷ்டம சனி இல்லைங்க ஒரு சுய ஜாதகத்தில் ஒரு ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தொழிலில் வெற்றி பெறலாம் இவருக்கு தொழில் பண்ணுற பிரார்த்தனை இருந்தாங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் அவங்க இனிஷியேட் பண்ணால் போதும் அவங்க சாகர வரைக்கும் சோறு போடும் அஷ்டம சனியில் தொழில் ஆரம்பித்த யாருமே நஷ்டப்பட்டு போனதில்லை ஆனால் அவங்க ஜாதகத்தில் தொழில் பண்ணுற அமைப்பு இருக்கணும் அந்த சந்திரன் ஆறு பண்ணில் மறையக்கூடாது அந்த தொழிலுக்கான எல்லா அமைப்பு இருக்கணும் அப்படி இருந்து தொழில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த தொழிலில் எந்த காலத்திலும் நட்டம் முறையாது ரத்தன் டாட்டா போற பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அஷ்டம சனியில் தான் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமா இப்போ வந்து அந்த கன்னிராசி பற்றி பேசும்போது அவங்களுக்கான பரிகாரங்கள் டக்குன்னு ஒரு லைனில் சொல்லுங்கள் கன்னியாராசிக்கான பரிகாரங்கள் என்னென்னா சிவனும் பெருமாளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பெருமாள் இருப்பார் ரங்கநாதர் பக்கத்திலே திருவானை கோயிலில் ஜலகண்டேஸ்வரர் இருப்பார் இந்த மாதிரி சிவனும் பெருமாளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டுருது ரொம்ப நல்லது